எல்லாமே இதே குவாலிட்டி தான் இருக்கும். சேம் என்ன மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா சரி, பிளாக், ப்ளூ, ஒயிட், க்ரீன், எல்லோ, அஞ்சு வேரியன்ட்லயுமே சேம் இதே கேரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ குத்தலாங்களா? ஆ, குத்தி பாருங்க பாருங்க. ஒன்றுமே ஆகல ஆக்சுவலாக. கீழே பாட்டம் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. ஓ சூப்பர் சார். என்ன சார் கீழே போட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் டஸ்ட் தான், அவ்வளோதான், போயிடுச்சு. சூப்பர் சார். 2009 வந்து ரா மெட்டீரியல் நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரைஸஸ் கம்பேரபிலிட்டி கார் ரீசன் வந்து அதுதான், நாங்கள் ஓனே மேனுஃபேக்சரிங் பண்ணுறங்காட்டி தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக நாங்களால் கொடுக்க முடியுது. ஃபைவ் வேரியன்ஸ் நம்ம கலர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக் இருக்குது, அண்ட் தென் க்ரீன், எல்லோ, ஒயிட். இந்த ஃபைவ் வேரியன்ட் கலர்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஃபைவ் கிலோ வேரியன்ட்லேயே இது ஒயிட் த்ரீ லேயர் உங்களுக்கு. ஓ, இது வந்து ஆக்சுவலாக 1000 லிட்டர் த்ரீ லேயர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 3 லேயர் மென்ஷனேஷன் இருக்குது. சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி நான் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஒரு பர்சனல் உங்களுக்கு மேலேத்தையும் காமிக்கிறேன். அவரோட வெயிட் வந்து உங்கள் வெயிட் எவ்வளோங்க? 75 கிலோ வெயிட்டு. அவர் இப்போ மேலே நிற்பார் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் அவர் ஏறி நிற்க வச்சு நான் காமிக்கிறேன். ஆமாம் சார், க்ளீன் பண்ணுறதுக்குலாம் மேலே ஏறி தான் பண்ண முடியும். மேலே தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அவர் மேலே ஏறி நிற்பார், அவர் கிளங்கியோ உள்ள இறங்கியோ எல்லாமே பண்ணலாம். இதில் நீங்கள் 10 வருஷமே இப்படியே ஏறி நிற்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. எதுவுமே அந்த உடையறது உடையறதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் 9 இயர்ஸ் கழிச்சு கூட மேலே ஏறி நின்று இதே மாதிரி நின்று கூட க்ளீன் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம கிட்ட 3 லேயர் பண்ணுற சொல்கிறீங்களா? ஆமாங்க. இதை தவிர்த்து வேறு எதாவது லேயர் பண்ணுறீங்களா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 லேயர் பண்ணுறோம், 5 லேயர், 6 லேயர் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு 6 லேயர் வரைக்கும் போகும்போது இன்னுமே குவாலிட்டி ஜாஸ்தி, 20 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். கெயில்கிற பிராண்டை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட நேம் வந்து LLDPE, வெர்ஜின் மெட்டீரியல். ஓகே சார். கெயில்ங்கிற பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதான் வெர்ஜின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். எல்லாத்துக்குமே பிளாக், ப்ளூ, ஒயிட், க்ரீன் எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் உள்ள இதே மெட்டீரியல் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஓடிட்டு இருந்தது மிஷினில் தானா. சேம் அதே பல்வரைஸ் பண்ணி பவுடர் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. சேம் இதுதான் ஒயிட் பவுடர் உங்களுக்கு இது. ஓகே சார். சேம் இந்த ஒயிட் பவுடர். ஓகே. உள்ள ஓடிட்டு இருந்த பிளாக் பவுடர் வந்து இது. ஓ, பிளாக் பவுடர். பிளாக் பவுடர். ஓகே சார். சேம் இதே மாதிரி தான் எல்லா பவுடரும் இருக்குது, க்ரீன், ப்ளூ, எல்லோ, சேம் எல்லா 5 வேரியண்ட்டும் இதே மாதிரி ப்ராசஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இந்த பவுடர் வந்து இப்போ இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிருக்கோம். பவுடர் வந்து நாங்கள் இதுவரை இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து செகண்ட் லேயர் போயிட்டு இருக்கு, பிளாக் இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் ப்ளூ ஒயிட் முடிஞ்சது. இனி அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேம் இந்த கலரை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இதை 3 லேயர்ஸ்க்கான டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு. ஓகே சார். 3 லேயர் இதில் வந்து போடுவீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார். எவ்வளோ நேரம் சார் ப்ராசஸ் ஆகும்? இதோட ப்ராசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 40-42 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எங்களோட ப்ராசஸ் உள்ள வந்து மோல்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கூலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக ஒரு 1 hour ஆயிடும் எங்களுக்கு இந்த ப்ராசஸ். ஒரு டேங்க் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. ஓகே சார். இதில் வந்து இப்போ 1000 லிட்டர் மோல்டு வந்து நாங்கள் உள்ள வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது ரன் ஆகிட்டு இருக்குது 3 லேயர் ஒயிட்காக. ஓகே. ஸோ இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா சரி இதுலேருந்து நாங்கள் எடுத்து சேம் அங்கே ஒரு மிஷின் கூலிங் மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ கூலிங்காக அந்த மிஷினை நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அந்த மிஷினில் கூலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டேங்கை வந்து மோல்டு ரிலீஸ் பண்ணி நாங்கள் சின்டெக்ஸ் டேங்க் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம். ஸோ அதில் வந்து தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். பாயசம் வெளியில குடுக்குறாங்களா? கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வர வர வாங்க. வந்துட்டேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யோர் சபரி. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பற்றி தான் போட்டுருக்கோம். அந்த வசதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வாட்டர் டேங்க் மேனுஃபேக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீட் பண்ணிருக்கோம். ஸோ மேனுஃபேக்சர் யூனிட்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துருக்கோம். ஃபுல்லாக சார்ட் டேட்ல கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், நேம் சொல்லுங்கள். என் நேம் சஞ்சய்ங்க. சஞ்சய். கம்பெனி நேம் வந்து பாலாஜி வாட்டர் டேங்க். ஓகே சார். இப்போ வந்து 2021 மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ வரைக்கும் லோக்கல் பேஸில் எல்லாமே சப்ளை போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர்ஸ்லேருந்து 5000 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக 5 கலர் வேரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதில் வந்து ரா மெட்டீரியலும் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ எங்களை ரா மெட்டீரியல் அவுட் சைட் பர்ச்சேசிங் எதுவும் கிடையாது. ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் தான், ரா மெட்டீரியலும் சரி டேங்க் மேனுஃபேக்சரும் ஓன் மெட்டீரியல் தான். ஸோ எங்களுக்கு ப்ரைஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு லோ வைஸ் கம்பேரபிலிட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் நீங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கட்டே, நீங்கள் வந்து இது வந்து லோ ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியில் எதுவுமே நாங்கள் கம்மி பண்ணுறோம். ஓன் மெட்டீரியல் அப்படிங்கிறது எதுவுமே கம்மி பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தான் சார். எல்லாமே உங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் 2015 கம்பெனி தான், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கம்பெனி தான் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே சார். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி அது மாதிரிலாம் கொடுப்பீங்களா? ஒயிட், கிரீன், பிளாக், ப்ளூ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 10 இயர்ஸ் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓகே சார். இப்போ இது வந்து எடுத்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணலாம்னு நினைப்பாங்க, இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க? ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு நம்ம சேம் தி ஆர்டர் பேஸில் டெலிவரி நம்ம பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறங்காட்டி அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சேல் பண்ணுறது பை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டெயிலும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி சைடில் வந்து கேட்டாங்கன்னா ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரியும் நாங்கள் கொடுத்துருவோம். சூப்பர் சார். சரிங்க சார், நம்ம வந்து வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ ரீட்டெயில் ப்ரைஸ் சொல்லுங்களா, ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்லுங்களா? ரீட்டெயில் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம ப்ளேஸ் நம்ம டெலிவரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஓகே சார். ஸோ ஓகே வர்ஸ் இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து பாருங்க. அதுக்கு நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லிட்டர் வேரியேஷன் வைஸ்ல உங்களுக்கு 4 வேரியேஷன்ஸ் பண்ண வச்சிருக்கேன். சேம் ஒயிட் கலர்ல. இது ஆக்சுவலா 500 லிட்டர் 500 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க், ஒயிட் டேங்க். ஓகே சார். அண்ட் தென் இது வந்து 750 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒயிட் டேங்க். 750 லிட்டர்ஸ். ஓகே சார். இது சேம் 1000 லிட்டர், அது கீழே இருக்கிறது 1000 லிட்டர். ஓ சேம். இது வந்து பாத்தீங்கன்னா 1500 லிட்டர். நான் 4 வேரியன்ட் இங்க நான் வச்சு காமிச்சிருக்கேன். 1500. இதை ப்ரைஸ் வைஸ்லயும் பாத்துட்டீங்கன்னா 500 லிட்டர்ல இருந்து 5000 லிட்டர் வரைக்குமே பாத்தீங்கன்னா சேம் ப்ரைஸ்லயே தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ரைஸ் வந்து இப்ப லிட்டர் வந்து 5 ரூபீஸ் 50 பைசா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சேம் 500 லிட்டர்ல அதே ப்ரைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. லிட்டருக்கும் 5000க்கும் சேம் அதே ப்ரைஸ் தான். சோ ஒரு மேல 2000 மேல போச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீசிங் அப்படிங்கறது எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ரா மெட்டீரியல் ஓன் ப்ராசஸ்ங்கிறங்காட்டி நாங்க அதே ப்ரைஸ்ல 5000 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்குமே ஒரே ப்ரைஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ஒயிட் கலர் வந்து நீங்க வந்து காட்டிருக்கீங்க. ஆமா. கலர் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப ரேட் ஜாஸ்தி ஆகுங்களா? கலர் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா சேம் வந்து கிரீனுக்கும் எல்லோ ஒயிட் அந்த மூணு கலருக்குமே சேம் ப்ரைஸ் தான். ஓகே. ப்ரைஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து மூணு கலருக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே சார். பிளாக்குக்கும் ப்ளூக்கு மட்டுமே சேஞ்சஸ் ப்ரைஸஸ் வருங்க. பிளாக் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 3 ரூபா 40 பைசா லிட்டர் வருது உங்களுக்கு. ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் கேரண்டி, வெஜின் மெட்டீரியல் தான் நாங்க ஓட்டுறோம், ஃபுட் கேட் ப்ராடக்ட் தான். ஓகே. இப்போ ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா 80 பைசா வருது லிட்டர். 3 ரூபா 80 பைசா வருது. அதுவும் சேம் ப்ரைஸ் தான். 500 லிட்டர்ல 5000 வரைக்கும் சேம் ப்ரைஸ் தான். ப்ரைஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சேம் எல்லா வேரியன்ட்லயும் ஒரே ப்ரைஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. சோ சாரோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சமயம் சொல்லியிருக்காரு. நல்ல நாலேஜா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா சார் ரா மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி ஃபுல் நாலேஜா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வேற பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதை வந்து வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணியாவது பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். யா சார், கண்டிப்பாக நீங்க வந்து சப்போஸ் வேற யாராவது வாங்கியிருந்தாலுமே நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட வேற யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு, நீங்க வாங்கி பாருங்க, என்னால வாங்க முடியினாலும் நீங்க வாங்கி பாருங்க. அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்கு. அவங்க வச்சுக்கிறத பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறது. சரிங்க சார். நம்ம யூனிட் வந்து வரமா கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தீத்தி பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தீத்தி பாளையம் அப்படிங்கிற இடத்துல பிளேஸ்ல வந்து நாங்க கம்பெனி மேனேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே சார். நீங்க வந்து போன் பேஸ்ட் ஆர்டராகவும் நீங்க கொடுக்கலாம். ஓகே. டைரக்டா வந்து கம்பெனிக்கு வந்து பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்றனாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். போன் பேஸ்ல உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணி விட்டு நாங்கள் டெலிவரி கொடுக்கறனால எந்த ஆப்ஷனுக்கு வந்தாலும் நாங்கள் அவைலபிலிட்டி எல்லாத்துக்குமே எல்லா ஆப்ஷனுக்கும் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் நாங்கள். சூப்பர் சார். இப்போ வரமா இருந்தால் எந்தெந்த டேஸ் வந்து வரலாங்க, எந்தெந்த டைம் வந்து வரலாங்க? இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் டே கம்பெனி ரன்னிங் மாதிரி தான். 9 to 6 எங்களோட கம்பெனி ரன்னிங் டைம். ஓகே சார். சண்டே மட்டும் ஆக்சுவலாக லீவ். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எந்த ஏரியன்ட்லனா நீங்கள் வரலாம். ஸோ கால் வந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைட் 10:00 வரைக்குமே நாங்கள் கால் அவைலபிலிட்டி நான் இருக்குது. ஓகே. நீங்கள் மார்னிங் 7 to 10 வரைக்குமே நாங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு.
உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நாங்கள் கொடுக்க தயாரிக்கிறேன் இருக்கேன். ஓகே சார். ஸோ டீலர்ஸ் யார்த்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சாருக்கு வந்து அப்ரோச் பண்ணுங்கள். சாரோடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ரோலிங் போயிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து டவுட் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர் அப்ரோச்லாம் எப்படிங்க சார் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு? கஸ்டமர் அப்ரோச் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோவே நீங்கள் பார்த்துருக்கேன், உங்கள் கூட நான் எப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசணும் சேம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி வைஸாக தான் நான் பேசுவேன். சூப்பர் சார். சேம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு குவாலிட்டி காமிங்க, நாங்கள் வீடியோவில் வீடியோக்காக நாங்கள் குவாலிட்டி காமிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்க சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் நான் உங்களுக்கு குவாலிட்டி அப்பே நாங்கள் காமிக்கிறக்கும் நாங்கள் ரெடி. சூப்பர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை டைம் பிஸி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நீடான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து உங்களை வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் சார். பாய் சார்.